வணக்கம். மீந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரம் ஹரியானாவில் நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தல். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தீவிரம். விக்கிரவாண்டி நாங்குநேரியில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். முதலமைச்சராகும் ஸ்டாலின் கனவு எப்போதும் நிறைவேறாது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. 54 இடங்களில் நேரிட்ட நிலச்சரிவால் பாதிப்பு. விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் 223,000 வாக்காளர்களும், நாங்குநேரி தொகுதியில் 257,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். விக்கிரவாண்டியில் 8 வேட்பாளர்களும், நாங்குநேரியில் 23 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தேர்தலை முன்னிட்டு விக்கிரவாண்டி தொகுதியில் 275 வாக்குச்சாவடிகளும், நாங்குநேரியில் 299 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. விக்கிரவாண்டி தொகுதியில் 50 வாக்குச்சாவடிகளும், நாங்குநேரியில் 110 வாக்குச்சாவடிகளும் பதற்றம் நிறைந்தவை என கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைவதால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தொகுதிக்குள் இருக்கும் வெளியூர் நபர்கள் அனைவரும் மாலைக்குள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனிடையே மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு மீண்டும் சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதேபோன்று காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 8,90,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3,237 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதேபோன்று பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் ஹரியானா மாநிலத்தில் 90 தொகுதிகளுக்கு வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 1,82,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். 1,168 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இரு மாநிலங்களிலும் இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வருகிற 24 தேதி எண்ணப்படவுள்ளன. இதனிடையே இரு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுடன் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 18 மாநிலங்களில் காலியாக உள்ள 49 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வரும் 21 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 11 தொகுதிகளிலும், கேரளா மற்றும் பீகாரில் 5 தொகுதிகள் என 49 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் காலியாக உள்ள 15 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பீகார் மாநிலம் சமஸ்திபூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் வரும் திங்கட்கிழமை இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்போதைய காங்கிரஸ் அரசு நீதி வழங்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மும்பை பந்த்ர குர்லா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் அரசு ஊழல் நிறைந்ததாக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சி பலவீனமானதாகவும், முக்கிய முடிவுகள் எடுப்பதில் திறன் இல்லாததாகவும் இருந்து வந்ததாக விமர்சித்த பிரதமர் மோடி, அதனாலேயே 1993 ஆண்டு மும்பையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிவிட்டதாக கூறினார். பொருளாதாரம் பற்றி பிரதமர் மோடிக்கு எதுவும் தெரியாது என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மகேந்திரகர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தொழிலதிபர்களை மேலும் வளர்ப்பதுதான் பிரதமர் மோடியின் நோக்கம் என விமர்சித்தார். நாட்டில் வேலையின்மை அதிகரித்து வருவதாக கூறிய ராகுல் காந்தி, பாஜக அரசு ஏழைகளிடமிருந்து பணத்தை எடுத்து தொழிலதிபர்களுக்கு அளிப்பதாக குற்றஞ்சாட்டினார். ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு போன்றவற்றால் தான் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். முதல்வராக
ஆக வேண்டும் என்ற மு க ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து தென்னமாதேவி, கஞ்சனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த பன்னீர்செல்வம், ஜாதி மோதல்களை தூண்டி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தியவர்கள் திமுக தலைவர்கள் என குற்றஞ்சாட்டினார். தமிழகம் முழுவதும் சொத்துக்களை வாங்கி குவித்த திமுக தலைவர்களால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என கூறிய பன்னீர்செல்வம், எனவே திமுக ஆட்சி அமைக்க மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என கூறினார். திமுக ஆட்சியில் 2000 to 2011 வரை 24,000 கோடி ரூபாய்க்கு என்ற அளவுக்கு தான் முதலீடு செய்யப்பட்டு தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் மாண்புமிகு அம்மாவின் 8 ஆண்டுகள் ஆட்சியில் 1,47,000 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு தொழிற்சாலைகளுக்கு முதலீடு செய்யப்பட்டு இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிற நாடு 37,000 இளைஞர்களுக்கு நாம் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் சாதனை இல்லையா? ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சர் பதவிக்கு சரிப்பட்டு வரவே மாட்டார். ஏன்னு சொன்னால் அவருடைய ஆட்சியில், கடந்த திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நில அபகரிப்பு, அடிமாட்டு விலைக்கு பாவம் அப்புறம் ஏழைகளின் சொத்தை உருட்டி மிரட்டி வாங்கினார்களா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் புகழேந்தியை ஆதரித்து புதுப்பாளையம், பனையபரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின், ஜெயலலிதா மரணத்திற்கு திமுக தான் காரணம் என முதல்வர் பழனிசாமி பொய்யான தகவலை கூறி வருவதாக குற்றஞ்சாட்டினார். மத்திய அரசை எதிர்க்க முடியாமல் அதிமுக அரசு அடிபணிந்து நடப்பதாக விமர்சித்த ஸ்டாலின், தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி தரமான ஆட்சி என சான்று வழங்க முடியாது என கூறினார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். முதலமைச்சருடைய அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணம் திமுக தான், மு க ஸ்டாலின் தான், திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டது முதல்ல வழக்கு போட்டது திமுக அல்ல, சுப்பிரமணிய சாமி தான் அந்த வழக்க அம்மையார் ஜெயலலிதா மீது போட்டார். இது இந்த ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின்னணியில யார் யாரு, அப்போலோ மருத்துவமனை கொண்டு போய் எப்படி சேர்த்தாங்க, இந்த விவரத்தெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக கண்டுபிடிச்சு அந்த குற்றத்தை யார் செஞ்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சு அவளுக்கு தண்டனை கொடுக்கிறது தான் திமுகவுடைய முதல் வேலையாக இருக்க போகிறது. அதிமுக அரசு கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்ப்பது மட்டுமே திமுகவின் வேலை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து முண்டியம்பாக்கம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஜி கே வாசன், இந்தி திணிப்பை மத்திய அரசு அறிவிக்கவும் இல்லை, அதற்கு அதிமுக அரசு ஒத்துழைக்கவும் இல்லை என குறிப்பிட்டார். ஆனால் இந்தி திணிப்பு என கூறி மக்கள் மத்தியில் திமுக பொய் பிரச்சாரம் செய்து தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் ஒத்த கருத்துடன் இருப்பதால் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்திற்கு விரைவாக கிடைப்பதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார். இன்று தமிழகத்திலே நல்லாட்சி நடைபெறுகிறது, கையிலே போகக்கூடாது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அமைச்சரவையிலே முதல்வர் துணை முதல்வருடைய தலைமையிலே புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தமிழை நேசிக்கின்ற பிரதமராக நம்முடைய பிரதமர் செயல்படுகிறார். இந்தி திணிப்பை மத்திய அரசு ஒருபோதும் அறிவிக்கவில்லை. அதை நம்முடைய அதிமுக மாநில அரசும் நம்முடைய கூட்டணியும் ஏற்கவும் தயாராக இல்லை என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை முதல் மஞ்சூர் வரை செல்லும் சாலையில் 54 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 20-க்கும் அதிகமான கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை அடுத்து தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் லேசான வெயில் இருந்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்ப்பதால் உதகை முதல் மஞ்சூர் கிண்ணக்கொறை வரையிலான மாநில நெடுஞ்சாலையில் 54 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குந்தா பாலம் போன்ற பகுதிகளில் அதிக அளவு நிலச்சரிவு ஏற்பட்டதால் வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. நிலச்சரிவு காரணமாக 20-க்கும் அதிகமான கிராம மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கனமழை காரணமாக அப்பர் பவானி, குந்தா, அவலாஞ்சி போன்ற அணைகள் திறக்கப்பட்டுள்ளதால் 40 கிராமங்களின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து இரட்டை நிலைப்பாடு. துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பேச்சு குறித்து பல்வேறு தரப்பினர் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திருச்சியில் வங்கிக் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட சுற்றுலா வேனை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் லலிதா ஜுவல்லரி நகைக்கடை கொள்ளை வழக்கில் முருகன், கணேசன் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் ஓட்டுநராக இருந்த கணேசன் அளித்த தகவலின் அடிப்படையில் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட சுற்றுலா வேனை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். போலீசாருக்கு சந்தேகம் வராமல் இருக்க கொள்ளையடித்த பின் சுற்றுலா பயணிகள் போல் வேனில் தப்பித்து சென்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மேலும் கணேசனை மதுரை மாவட்டம் வாடிப்பாடி, சமயநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் முடிவு செய்துள்ளனர். சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஒருபோதும் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என கூறிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை சேர்த்துக் கொள்வது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்ஸின் இரட்டை நிலைப்பாடு குறித்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை தற்போது காணலாம். சேர்க்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இல்லை, நாங்கள் சேர்ற ஐடியாலேயே இல்லை. எங்கள் முழக்கமே சின்னமா வந்து ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போய் 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு ஆள் போய் பார்த்துருப்பாங்களா? சினிமாவை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது இவங்களுக்கு. சரி, அவங்க கணவர் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது பரோலில் வரத்துக்கு 1000 சட்டத்திட்டம் எதை வச்சு அந்த கட்சி எங்கள் கையில் வரும்ன்றது தான் எங்களுடைய முழக்கமே. சினிமா வரட்டும், அடுத்த தேர்தலில் இவங்க படிதோல்வி அடையணும், கட்சி எங்கக்கிட்ட வரும். அதுதான் அதை ரெட்டையிலே மீட்டெடுப்போம், கட்சியை மீட்டெடுப்போம்னு சொல்கிறோம். கட்சியில் சீனியராக இருக்கிறவங்க அம்மா வச்சிருந்த ரெட்டையில், தலைவர் கண்ட ரெட்டையில், அம்மா பாதுகாத்த ரெட்டில், அதெல்லாம் வேணும்னு நினச்சா அப்போ தொண்டர்கள் நிர்வாகம் சேர்ந்து முடிவெடுக்கும். ஆனால் அந்த கட்சி எங்ககிட்ட வரும், அதுக்கு சின்னம்மாவும் டிடி வேணும் தலைமையாக இருப்பாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த தர்மயுத்தம் நடத்திய பொழுது பெரும்பான்மையான தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஆதரித்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றால் சசிகலா அவர்கள் பக்கம், இபிஎஸ் பக்கம் இருந்திருப்பார்களே ஒழிய, பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவு வந்து அந்த குடும்பத்திற்கு எதிராகத்தான் இருந்தது. இபிஎஸ் அவர்களை இன்றைக்கு ஆதரித்து கொண்டு இருக்கிற, சசிகலா மீது ஒரு அபிமானம் கொண்டு இருக்கிறவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக இது போன்ற ஒரு பதிலை ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறோம். எது இருந்தாலும் கூட சசிகலா அவர்கள் முதல்ல வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பேசப்படலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் சசிகலாவுக்கு இருக்குது. ஒன்று ஓய்வு எடுக்கிறது, இன்னொன்று வந்து தினகரனுக்கு ஆசி வழங்குறது. 5.5% வாக்குகள் எடுத்திருக்கிறாரு தினகரன். அந்த வாக்கில் தினகரன் தான் மெயின், தினகரனுக்கு லீடர்ஷிப்பை நம்பி தான் அந்த ஓட்டு விழுந்தது. அதில் சசிகலா படத்தையும் அங்கங்கே சில இடங்களில் தினகரன் வச்சுருக்காருங்க போது இந்த 5.5% வாக்களில் சசிகலா ஒரு கிளைமை எடுத்துக்கலாம். இபிஎஸும் ஓபிஎஸும் 18% ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் இபிஎஸ் மெயின் ஆட்டம், இரட்டை தலைமைங்கும் போது ஓபிஎஸுக்கும் ஒரு பங்காட்டும் அது இருக்குது. அந்த 18% ஓட்டில் சசிகலாவுக்கு எந்த பங்கும் கிடையாது. இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை எந்த காலத்திலும் யாருக்கும் புட்டு கொடுக்க மாட்டாங்க. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய கருத்து அநாகரிகமானது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முரசொலி அலுவலகம் உள்ள இடம் குறித்து ராமதாஸ் பேசியதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என கூறினார். ராமதாஸிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் கனிமொழி தெரிவித்தார். இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவது மிக அநாகரிகமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்வில் வந்து சொல்லப்படக்கூடிய ஆதாரமற்ற விஷயங்கள். நிச்சயமாக தளபதி அவர்கள் சொல்லியிருப்பது போல அப்படி சொல்லு, அதில் ஏதாவது உண்மை இருந்தால் அவர் அதை நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும், ஆதாரங்களோடு பேசட்டும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைநீரை எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பது குறித்து எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் நிர்மல் தரும் விளக்கத்தை தற்போது பார்க்கலாம்.
கூரியில் கொட்டுற தண்ணியை வந்து சின்ன வீடு இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா ஒரு சிமெண்ட் பைப்பில் மூணு வகையாக ஆர்வஸ் பண்ணலாம். ஒன்று ட்ரம்ஸ் வச்சு பண்ணலாம், ட்ரம்மே வரிசை ஏழு ட்ரம் வச்சு ஒரு ட்ரம் கனெக்ட் பண்ணிட்டா ஒன்று நேரம்னா இன்னொரு ட்ரம்முக்கு போயிடும். ரெண்டாவது மெத்தேடு வீட்டில் வெல் இருந்தால் வெல்லுக்கு ஆர்வஸ் பண்ணலாம். மூணாவது போர் வெல்லுக்கு பண்ணலாம். மூணு வகையாக ஆர்வஸ் பண்ணலாம் தண்ணீரை. எல்லா மக்களும் அதை செய்யலாம். இது நமக்கு நேரடியாக வர தண்ணீர், சுத்தமான தண்ணீர். எதுங்க தூய்மையாக தண்ணீர் ட்ரீட் பண்ண வேண்டாம், சுத்தமான தண்ணீர். இது வந்து வரி இல்லாத தண்ணீர். இரு அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஓவரை கொண்டு வெற்றியை தீர்மானிப்பது அபத்தமானது எனவும், போட்டி சமநிலையில் முடிந்தால் பவுண்டரி மற்றும் சிக்சர்கள் அடிப்படையில் வெற்றியை தீர்மானிக்காமல் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமெனவும் கிரிக்கெட் விமர்சகர் அப்துல் ஜபார் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு பந்தில் 36 ரன் வேணும். அப்போ அப்போவே அது தெரிய லக்வத் லூயிஸ் வந்து ஒரு 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 ஏற்புடையதல்ல, எல்லாத்துக்கும் ஏற்புடையதல்ல, ஏதோ கட்டுப்பட்டு போகிறாங்கன்னு. இந்த சூப்பர் ஓவர் வந்து இன்னொரு அபத்தம். ஒரு நாள் முழுக்க ஆடிய ஆட்டத்தின் பலனை ஒரு ஓவர் கொண்டு தீர்மானிப்பது என்பது அபத்தத்தில் அபத்தம். அதெல்லாம் இல்லாமல் நியாயமான முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் நல்லது. இந்த மாற்றம் நியாயமானதாக இருக்குமா, அர்த்தமுள்ளதாக இருக்குமா, பொருத்தமுள்ளதாக இருக்குமாங்கிறத கண்டுதான் அறியணும். பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ரகசிய கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த போலி மருத்துவர் ஆனந்தி மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2015 ஆண்டு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் போலி மருத்துவர் ஆனந்தி அவரது கணவருடன் கைதாகி சிறை சென்றார். பின்னர் பிணையில் வெளியே வந்த அவர் வேங்கிக்கால் பகுதியில் சொகுசு வீடு ஒன்றை கருக்கலைப்பிற்காகவே பல்வேறு ரகசிய அறைகளுடன் கட்டி வந்தார். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஆனந்தி சில மாதங்களுக்கு முன்பு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். விழுப்புரம், வேலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆனந்தி மீண்டும் கருக்கலைப்பு செய்வதை அறிந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கள்ளக்குறிச்சி பகுதியில் ரகசியமாக கருக்கலைப்பு செய்து வந்தது தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் அதிவேகமாக சென்ற சொகுசு கார் ஒன்று சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காரில் பயணித்தவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அதிவேகமாக காரை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என தெரிவித்துள்ள போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் செல்போன் கடைக்குள் நுழையும் இரு வாலிபர்கள் நூதன முறையில் செல்போன்களை திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஏராளமான செல்போன் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளது. அதில் ராம்தேவ் என்பவரது கடைக்குள் நுழையும் இரு வாலிபர்கள் செல்போன் வாங்குவது போல் விலை பேசி அவரது கவனத்தை திசை திருப்பினர். சிறிது நேரத்தில் கடையில் இருந்த விலை உயர்ந்த செல்போன்களை அவர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அடுத்து பள்ளிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த சிம்போடை பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்மநபர்கள் இருவர் திருடி சென்றனர். இதுகுறித்து வாகன உரிமையாளர் முனியப்பன் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் இரு வாகன திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி ரன் குவிக்க முடியாமல் இந்திய அணி திணறல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். 2016 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஹெச் வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதால் இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இங்கு வரும் 21ஆம் தேதி வாக்குப்பதிவும் 24ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. தொகுதியில் வானுமாமலை கோவில், திருக்குறுங்குடி நம்பிக்கோவில், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், களக்காடு புலிகள் சரணாலயம், களக்காடு பெரிய கோவில் மற்றும் தலையணை அருவி உள்ளிட்டவை உள்ளன. இங்கு விவசாயம்தான் பிரதான தொழில். இதில் வாழை அதிக அளவில் பயிரிடப்படுகிறது.
மேலும் மாவட்டத்திலேயே அதிக அளவில் பால் உற்பத்தியும் நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் நான்குநேரி, களக்காடு, மூளைக்கரைப்பட்டி, ஏர்வாடி, திருக்குறுங்குடி ஆகிய ஐந்து பேரூராட்சிகளும், களக்காடு, நான்குநேரி என இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களும் உள்ளன. தொகுதியில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 127,025, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 129,385. மூன்றாம் பாலினம் 4 பேர் என மொத்தம் 256,414 வாக்காளர்கள் உள்ளனர். 1952 முதல் நடைபெற்ற 15 தேர்தல்களில் 6 முறை காங்கிரஸ், 4 முறை அதிமுக, 2 முறை திமுக மற்றும் ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி ஆகியவை தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளன. கடந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஹெச் வசந்தகுமார் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் விஜயகுமாரை விட 20,315 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தற்போது இந்த தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 299 வாக்குப்பதிவு மையங்களில் 38 மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதைய இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ரெட்டியார்பட்டி நாராயணன், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜநாராயணன், பனங்காட்டு படை கட்சியைச் சேர்ந்த ஹரிநாடார் உள்ளிட்ட 23 பேர் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்சி நிர்வாகிகளும் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் இறங்கியுள்ளனர். நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதியில் தீர்வு காணப்படாத பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம். களக்காட்டில் வாழைக்காய் விற்பனை செய்ய தினசரி சந்தையாக மாற்றம் செய்யப்படவில்லை. நாங்குநேரி ஊருக்குள் பேருந்துகள் வராமல் புறவழி சாலையில் செல்வது. ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை. பச்சையாறு கால்வாயை தூர்வாராமல் இருப்பது, கூந்தன்குளம் செல்லும் சாலையை செப்பனிடாமல் இருப்பது, களக்காடு தலையணை மற்றும் செங்கல் தேரியை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், பச்சையாறு நீர்த்தேக்கம் மற்றும் கொடுமுடி நீர்த்தேக்க பகுதிகளில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தொழிற்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பிரச்சனைகள் நெடுநாளாக தீர்க்கப்படாமல் உள்ளது. தற்போதைய இடைத்தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் வெற்றி பெறும் உறுப்பினர் இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உதவியோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக நாங்குநேரியிலிருந்து செய்தியாளர் முத்துராமனுடன் கே என் வடிவேல். ராஞ்சியில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் செய்து வரும் இந்திய அணி 60 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா அபார வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக மயங்க் அகர்வாலும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினர். கடந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் சதமடித்து அசத்திய மயங்க் அகர்வால் 10 ரன்களில் விக்கெட்டை இழந்தார். அவரை தொடர்ந்து களமிறங்கிய புஜாரா ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை இழந்து பவிலியன் திரும்பினார். இந்திய அணி 21 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 60 ரன்கள் எடுத்து திணறி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரம், ஹரியானாவில் நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தல். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தீவிரம். விக்கிரவாண்டி, நாங்குநேரியில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரம். முதலமைச்சராகும் ஸ்டாலின் கனவு எப்போதும் நிறைவேறாது. துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. 54 இடங்களில் நேரிட்ட நிலச்சரிவால் பாதிப்பு. இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.